குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் உங்கள் தருண் சார் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தினமணி பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா, கைபேசி செயலி மூலம் நியாய விலைக் கடைகளில் ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக இங்கே போய் படித்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நியாய விலைக் கடைகளில் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உதவும் கைபேசி செயலியை சென்னை தலைமை செயலகத்தில் வியாழக்கிழமை அறிமுகப்படுத்திய உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணியுடன் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், உணவுப் பொருள் வழங்கல் துணை ஆணையர் ராஜாராமன், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் நுகர்வோர் பணிகள் ஆ சங்கர், ஸோ இவங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கைபேசி செயலி மூலம் நியாய விலைக் கடைகள் ஆய்வு செய்வதற்கான செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அலுவலர்களுக்கான இந்த கைபேசி செயலியை தன் சென்னை தலைமை செயலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் ஆர் சக்கரபாணி வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தினமணி பேப்பரில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரை இறுதிக்கான பந்தயத்தில் நீடிக்கும் பாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் வந்து அரையிறுதிக்கான பந்தயத்தில் வந்து அவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்காங்க, நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிட்னியில் நடந்த நவம்பர் 3ஆம் தேதி நடந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 36வது ஆட்டத்தில் பாகிஸ்தான் 33 ரன்கள் வித்தியாசத்தில் டக்வர்த் லிவிஸ் முறையில் தென்னாப்பிரிக்காவை வியாழக்கிழமை வென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதனால என்ன ஆகுதுன்னா அரையிறுதிக்கான பந்தயத்தில் தன்னை தக்க வைத்துக் கொண்டுள்ளது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பாயிண்டிங் நீங்க பாத்துக்கலாம். இங்க வந்து புள்ளி பட்டியல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1, குரூப் 2. ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டண்டா இந்த நம்ம இந்தியா வந்து நம்ம எந்த குரூப் 2ல இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளையாடி இருக்கோம், 3 மேட்ச் வின் பண்ணிருக்கோம், 1 மேட்ச் லாஸ் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தம் நம்ம 6 பாயிண்ட் எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 0.730 ரன் ரேட் நம்ம வச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் செமிஃபைனல் போகிறது, ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2 அரையிறுதி வாய்ப்பு ஒரு அலசல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க, தென் ஆப்பிரிக்கா இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னா கடைசி ஆட்டத்தில் ஜிம்பாப்வே தோற்கடித்தாலோ அல்லது மழை உள்ளிட்ட காரணங்களால் ஆட்டம் கைவிடப்பட்டாலோ இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறிவிடும், ஏனெனில் இதில் எது நடந்தாலும் முறையே இந்தியாவுக்கு 8 அல்லது 7 புள்ளிகள் கிடைத்துவிடும். அந்த புள்ளிகள் பாகிஸ்தானோ வங்கதேசமோ எட்ட வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியா அந்த ஆட்டத்தில் தோற்று பாகிஸ்தான் கடைசி ஆட்டத்தில் வங்கதேசத்தை வென்று தென்னாப்பிரிக்கா தனது கடைசி ஆட்டத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தினால் இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு பறிபோகும். ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னால் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அப்துல் கலாமுக்கு அணு வீரத் புரஸ்கார் விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாமுக்கு அணு வீரத் புரஸ்கார் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அப்துல் கலாம் இல்லை, ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த அவார்டை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாமுக்கு வழங்கப்பட்ட அணு வீரத் புரஸ்கார் விருதை பெற்றுக்கொண்ட கலாமின் பேரன்கள் ஷேக் தாவூத், ஷேக் சலீம், கலாமின் அண்ணன் மகன் ஜெய்னுலாபுதீன். ஸோ இந்த இத்தனை பேர் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து அந்த அவார்டை வந்து அப்துல் கலாம் சார்பாக வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் டீட்டெயிலாக, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு அணுவீரத் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது, அதை அவரின் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன் தான், அணுவீரத் புரஸ்கார் அந்த அவார்டோட பேர் வந்து அணுவீரத் புரஸ்கார். இது வந்து முன்னாள் நம்முடைய பிரதம மந்திரி ஏபிஜே இவர் கல்யாணம் அப்துல் கலாமுக்கு இது இது கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவர் இல்லாதால அவரோட பசங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த அவார்டை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இந்திய ஒலிம்பிக்
சங்கத்திற்கு டிசம்பர் 10ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்னு ஒரு சங்கம் இருக்கு, அந்த ஒலிம்பிக் சங்கத்துக்கு வந்து டிசம்பர் 10 அன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ஒலிம்பிக் சங்க செயற்குழு வரும் டிசம்பர் 10ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று நீதிபதி எல் நாகேஸ்வர ராவ் குழு சமர்ப்பித்த புதிய பரிந்துரைக்கு உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து வீடியோ அழைப்பில் ஒரே நேரத்தில் 32 பேர் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய வசதி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் அழைப்புகள் மற்றும் வீடியோ அழைப்புகளில் ஒரே நேரத்தில் 32 பேர் வரை இணைந்து கொள்ளும் வசதி உள்ளிட்ட பல்வேறு புதிய கூடுதல் வசதிகளை வாட்ஸ்அப் செயலியை நிர்வகித்து வரும் மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. வாட்ஸ்அப் செயலி பயனாளர்களுக்கு கூடுதல் வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டு என்று இந்த நிறுவனம் கடந்த ஏப்ரலில் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த கூடுதல் வசதிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ ஏப்ரலில் சொல்லி இப்போ வந்து நவம்பரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் வீடியோ அழைப்பில் ஒரே நேரத்தில் 32 பேர் இணைந்து கொள்ள முடியும். இவர்கள் உரையாடல்கள் மற்றும் தகவல் பரிமாற்றம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? ஸோ ஒரே டைம்ல 32 பேர் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நடால் அதிர்ச்சி தோல்வி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நடால் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சில் நடைபெறும் பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் நட்சத்திர வீரரான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் தனது முதல் சுற்றிலேயே தோற்று வெளியேறினார் அப்படின்றாங்க. ஸோ போட்டி தரவரிசையில் 2ஆம் இடத்தில் இருந்த அவரை தரவரிசையில் பின்தங்கிய அமெரிக்க வீரர் ரானோ டாமி பால் 3-6, 7-6, 7-4, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். மறுபுறம் உலகின் நம்பர் ஒன் வீரரான ஸ்பெயின் கார்லோஸ் அல்க்ராஸ் 6-1, 6-3 என பல்கோரியாவின் கிரிகோர் மிரிட்டோரை வெளியேற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3ஆம் இடத்தில் இருந்த நார்வேயின் போஸ்பர் ரூட் 6-4, 6-4, 6-6, 6-4, 4-6 என இத்தாலியின் பெரென்சோ முசச்சியிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நடால் வந்து அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காரு யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் இருந்த அவரை தரவரிசையில் பின்தங்கிய அமெரிக்க வீரரான டாமி பால் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து அதிர்ச்சி தோல்வி கொடுத்துருக்காரு அவருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, குரூப் சுற்று ஆட்டங்கள் நிறைவு. குரூப் சுற்று ஆட்டங்கள் வந்து நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கண்டம் அளவில் நடைபெறும் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் குரூப் சுற்று ஆட்டங்கள் வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்தன. இந்த நிறைவில் குரூப் எஃப் இல் இருந்து ரியல் மேட்ரிட் ஆர்பி லிப்ஸிக் அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேற ஷக்தர் டொனட்டாஸ்க் செல்டிக்ஸ் அணிகள் வெளியேறுகின்றன. கடைசி ஆட்டங்களில் ரியல் மேட்ரிட் செட்சையும் லெய்ஸ்பிக் டொனஸ்டகையும் 5-1, 4-0 என்ற கணக்கில் கோல் கணக்கில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம், கொஞ்சம் டெக்னாலஜி பார்த்துட்டோம், கொஞ்சம் நேஷனல் ஸ்டேட் நியூஸும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு நியூஸ் பேப்பரில் இன்னும் நாளைக்கு என்ன தகவல் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூம்மா. பாய்.